பெரம்பூர் ஜமாலியா பகுதியில் கட்டப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது சார்ந்த கூடுதல் விவரங்களை அளிப்பதற்காக நமது செயலாளர் பாண்டியராஜ் இணைப்பில் இருக்கிறார். பாண்டியராஜ், சென்னை மாநகரம் முழுக்க பல்வேறு இடங்களில் இந்த மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தற்போது இந்த ஆய்வுக்கு பிறகு அந்த பணிகள் துரிதப்படுத்தப்படுமா? நிச்சயமாக வினயா, கடந்த ஆண்டு பெய்த கனமழையின் காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் மழைநீரானது தேங்கியிருந்தது. அதன் பிறகாக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திருப்புகள் தலைமையில் ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் சென்னை மாநகரினுடைய அனைத்து பகுதிகளிலுமே கால்வாய் கட்டும் பணியும் அதே போல கால்வாய்களை சீரமைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாகவே தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெரம்பூர் திருவிக்கா நகர் இடையே இருக்கக்கூடிய ஜமாலியா பகுதியில் கட்டப்பட்டு வருகின்ற மழை வடிகால் பணியினை பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகிறார். இந்நிகழ்வில் திருவிக்கா நகர் சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி மற்றும் சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் ஆத்ரியா மற்றும் சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்ட அரசுத்துறை உயரதிகாரிகள் உடன் இருக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருந்தார். குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 15,90,000 ரூபாய் மதிப்பீட்டிலான புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி 5,63,32,000 ரூபாய் செலவில் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து மாணவர்களுக்கான இலவச நிதியுதவிகள் மற்றும் புத்தகத்தைகள் மற்றும் கல்வி உபகரணங்களை வழங்கியிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக டாக்டாஸ்கோ மேல்நிலைப் பள்ளியில் குளத்தூர் சட்டமன்ற தொகுதி மாநகராட்சி பள்ளியில் பயில்கின்ற மாணவர்களுக்கு 1,086 மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்குகிறார். அதைத் தொடர்ந்து எஸ்ஆர்பி கோவில் வடக்கு பகுதியில் மழைநீர் வடிகால் பணியானது கட்டப்பட்டு வருகிறது. அதனையும் அதே போல பேப்பர் மில் சாலையில் மழைநீர் வடிகால் கட்டும் பணியினையும் முதலமைச்சர் ஆய்வு செய்யிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக குளத்தூரில் இருக்கக்கூடிய பகுதிகளில் கிட்டத்தட்ட 8க்கும் மேற்பட்ட இடங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு கலந்து கொண்டு மாணவ மாணவர்களுக்கு உதவித்தொகையினையும் கல்வி உபகரணங்களையும் அதே போல புதிய திட்டங்களுக்கு அடிக்கலையும் நாட்டியிருக்கிறார். அபிநயா, முதலமைச்சருடைய இந்த ஆய்வு குறித்த விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பாண்டியராஜ்.